நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிவில் பேசுகிறேன். இந்த வாரம் ஜெயில் படத்தோட திரை விமர்சனம். இதில் நடிச்சிருக்கிறவங்க ஜி வி பிரகாஷ்குமார் கர்ணான்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, ராதிகா சரத்குமார் பாப்பம்மான்ற கதாபாத்திரத்தில் இந்த ஹீரோவோட அம்மாவா நடிச்சிருக்காங்க, அப்புறம் பசங்க பாண்டி கலையரசன்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, பி டி செல்லுக்குமார் அவர் முத்துகர்பன்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, அவர் வந்து பத்திரிகையாளர் தயாரிப்பாளர் பத்திரிகை தொடர்பாளர், அப்புறம் கானா குணான்றவர் கலி என்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, சரண்யா ரவிச்சந்திரன்றவங்க வந்து ராணி என்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க, அபர் நதிங்கிறவங்க ரோசா மலர் என்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க, நந்தன் ராம் இவர் வந்து இசையமைப்பாளர் சிற்பியோட மகன் ராக்கி என்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, ரவி மரியா முருகப்பெருமான்ற ஒரு கதாபாத்திரத்தில் இவ்வளோ கொடூரமான வில்லனாக நடிச்சிருக்காரு, கானா முத்து மாணிக் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, ஜெனிபர் மரிய புஷ்பன்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, மணிமேகலை வேலம்மாள்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு கணேஷ் சந்திரா அமைச்சிருக்காரு, கலை சுரேஷ் கல்லரி, படத்தொகுப்பு ரேமண்ட் டெரிக் கிராஸ்டா, பாடல்கள் வந்து கபிலன் சிநேகன் அறிவு கானா கணேசன் கருணாகரன், இசையை ஜி வி பிரகாஷ்குமார் தான் அமைச்சிருக்காரு, நடனம் சாண்டி ராதிகா சந்தோஷ், சண்டே வடிவம் அன்பறிவு. அப்புறம் இந்த படத்துக்கு தயாரிப்பு பார்த்த எஸ் எம் ராஜ்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஹீரோவா ஜி வி பிரகாஷ்குமார் அந்த கர்ணான்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து இதை வடசென்னை மாதிரி வடசென்னை பட்டினப்பாக்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா, அந்த அதாவது இது இந்த படத்தில் என்ன ஒரு அவர் பேர் சொல்லியிருக்காருன்னா காவிரி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கிற கதையாக அது சொல்லியிருக்காரு. அதில் வந்து புறந்தள்ளப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் வாழ்கின்ற இடம், அங்கே வாழ்கிறவங்க ரொம்ப லோக்கலான மக்களாகவே தன்னை எந்த வகையிலுமே மேம்படுத்திக்க முடியாத மேம்படுத்தாத மக்கள் வாழற ஒரு சாதாரண மக்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு ஜி வி பிரகாஷ் அவர்கள். அவர் வந்து ரொம்ப லோக்கலான ஒரு ஆள், அவர் சின்ன சின்ன திருட்டுங்கள்லாம் பண்ணுவார், அடிதடிலாம் போய் இறங்குவார், தண்ணி அடிப்பார், ஃப்ரெண்டுங்களோட சுற்றுவார், ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக இருப்பார், திடீர்னு போலீஸு கேஸ் இல்லைனாக்கா அவர் பிடிச்சி விடுவாங்க. அவர் மட்டும் இல்லை, அவருக்கு சேர்ந்த ஃப்ரெண்டுங்க எல்லாருமே, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு பசங்க பாண்டிங்கிற ஃப்ரெண்டு, அதேமாதிரி நந்தா ராம் அவரும் ஃப்ரெண்டு, இப்படி அவருக்கு சுற்றி நிறைய கும்பல் இருக்கும். அந்த லோக்கலில் வழக்கமாக இருக்கிற மாதிரி ஜாலியாக தண்ணி அடிச்சு ரெண்டாக பண்ணிங்கன்னு அமக்கலம் பண்ணி சின்ன சின்ன குற்றங்கள் செய்கிற மாதிரி அந்த வயசு உள்ள எல்லா சின்ன பசங்க, அந்த இதில் இருக்க ஜாலியாக இருக்கிறவர் தான் ஜி பிரகாஷ். ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக இருப்பார். அவங்க அம்மா ராதிகா, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பண்ணுற பழக்க வழக்கம் உங்களுக்கு பழக்க வழக்கம், நீ செய்கிற செயல் எதுவுமே எனக்கு பிடிக்கல, எல்லாம் விட்டுறா நீங்கடா விடுவோம்னு அம்மா கேட்டுன்னு இருக்கும். அவன் அது காதலே வாங்கிக்க மாட்டாப்புல, அப்படி போவோம் கதை. இதில் அதே ஊரில் வந்து பிரியாணி விற்று ஒரு பொண்ணு அதே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், அந்த ஏரியா அப்படி கடை வச்சுருக்கோம். அந்த பொண்ணுக்கு இவருக்கும் ஒரு சின்ன ஒரு மோதலாகி காதலாகி அவர் ரெண்டு பேருமே மோதிக்குவாங்க. அவள் சுத்தமாக சட்டை பண்ணாமல் ஏற்று ஏற்று பேசுவாள். இவர் வெளியே போய் ஜி வி பிரகாஷ் வெளியே போய் பேசுறது லவ் பண்ணுறதுலாம் காட்சிகள்லாம் வரும். அப்புறம் ஒரு மோதல் வந்து கட்சியில் ஒரு காதலில் வந்துடும். இவரே பணம் கொடுப்பாரு, அந்த கடையை இன்னும் டெவலப் பண்ணணும்னு பார்ப்பார். இப்படி போயிட்டுருக்கோம். இதுக்கு இடையில் அந்த போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ரவி மரியா, அவர் ஒரு கொடூரமான வில்லன் படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த ராக்கின்றவரை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார், அவர் எனக்காக இது செய்யறாரு, அவர் சரின்னு போகிறாரு. என்ன அவர் சொல்கிறாருன்னா, ஒரு போதைப் பொருள் ஒரு 5 கோடி வேல்யூவில் ஒரு போதைப் பொருள் கிடச்சிருக்கு, அதை நீ பத்திரமாக கொண்டு வந்து சேருன்னு சொல்லுவார். அவர் போனவர் அதை கடத்திடுவார், அதை கொண்டாந்து போலீஸும் பார்க்க மாட்டார், கொடுக்கவும் மாட்டார், எந்த இடத்துல மறைச்சார்ன்றது சொல்ல மாட்டார். இதில் இவர் கடுப்பாகி அவனை அடித்து கொள்ள சொல்லி ஆளுங்கள்லாம் போலீஸ் அனுப்ப அவனுங்க தெரிவித்துவாங்க. ஏற்கனவே ஊருக்குள்ளே அவங்களுக்குள்ள பக்கத்து ஏரியாவில் சண்டை இருக்கும், அவனுங்க அதை தெரிஞ்சிட்டு போய் அந்த இவனை அடித்து கொண்டுடுவாங்க, அந்த ராக்கி என்றவனை கொண்டுடுவாங்க. இதை பார்த்து கூட அந்த அதே ஏரியாவில் இருக்க பாண்டி அவன் ஓடி வந்து நண்பனை கொண்டுட்டாங்கன்னு அவன் கொண்டுடுவான். ஜி வி பிரகாஷ் இவங்கெல்லாம் அடிதடி எல்லாம் நடக்கும். கடைசியில் இவங்க கொலை பண்ண மாதிரி ஜி வி பிரகாஷ் அந்த பாண்டியும் போலீஸ்கார் கூப்பிட்டு போவார். போனதுக்கப்புறம் தெரியும் கொலைக்காக அவர் கூப்பிடல, அவர் வேறு ஒரு விஷயம் விசாரிப்பார். ராக்கி இறக்கிறதுக்கு முன்னே உங்கள்கிட்ட என்ன சொன்னானா ஒரு விஷயம் அப்படின்லாம் அவர் விசாரிப்பார். அவர் எதுக்கு இதெல்லாம் நம்மளை கேட்குறாருன்னு யோசிப்பார். இப்படி சூழ்நிலை போவோம். அம்மா ஒரு வாட்டியும் நான் நீ திருந்த மாட்டேன், நான் இறந்து போகிறேன்னு சொல்லு, தூக்க மாட்டேங்க எல்லாம் பண்ணிங்கன்னு பார்த்தா ஒரு நாள் திடீர்னு செத்து போயிடும்.
அது எப்படி சேர்த்து என்னன்னு தெரியாது, மர்மமாகவே இருக்கும். இப்படி பிரச்சனைகள் இருக்க இருக்க அது பெருசாகிட்டே இருக்கும். இவர் விரும்பின அந்த பொண்ணுக்கு இவருக்கும் ஒரு ஒரு காதல் போயிட்டுருக்கோம். இதில் அந்த போலீஸ் உள்ளே இறங்கி அந்த கடத்தப்பட்ட அந்த இது போதைப் பொருள் எங்கே இருக்குது, ராக்கி எங்கே வச்சுருக்கான், யார்கிட்ட கொடுத்துருக்கான்னு அவர் ஒரு பெரிய கலவரம் பண்ணி கலெக்டாக பண்ணி அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கள்லாம் போட்டு அடித்து கேஸ் ஆக்கி ஒரு ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றது கொள்வது இது மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு கடத்தில் தன் நண்பனை வெளியெடுக்கிறதுக்காக ஜி பிரகாஷ் இன்ஸ்பெக்டர்கிட்டே பேசுவார், இது மாதிரி என் நண்பனை இது மாதிரி எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு. நீ லாயர்லாம் வைக்க வேணாம், என்கிட்டவா பணத்தை கொடு, நான் உன்னை அவனை வெளியே அனுப்புகிறேன், கேஸ் இல்லாமல் அனுப்புகிறேன்னு அவர் சொல்வார் ரவிமாரியா. இவர் அதை நம்பி பணத்தை கொண்டு போய் கொடுப்பாரு, இந்த பணம்லாம் உனக்கு ஏது எப்படி வந்ததுலாம் சொல்லுன்னு. அவர் எப்படி வந்து பணம் வந்தது அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குன்னு. அவருக்கு என்ன டவுட்டுனா, அந்த ஒருவேளை அந்த போதைப் பொருள் இவங்க கையில் இவங்க கொடுத்து அந்த ராக்கியன்ற கொடுத்து அதை விற்று எதை கொண்டு வந்தானோ அது மூலிமா அதை கண்டுபிடிக்கணும், முறிச்சு போனார். இப்படி போகும் கதை. இது பெரிய கலவரமாகவும் ராதிகா மேடம் இறந்து போயிடுவாங்க, ஜிவி பிரகாஷோட நண்பன் ராக்கியை கொண்டுடுவாங்க, இப்படி இந்த பாண்டியை தூக்கிட்டு போய் அடிப்பாங்க, இப்படி ஒவ்வொரு பிரச்சனை மேலுக்கு மேலாகும். ராக்கியும் இவனை ஜிவி பிரகாஷையும் மடக்கி அவனையும் கொள்றதுக்கான ட்ரை பண்ணுவாங்க, அவர் தப்பிச்சு வருவார். இப்படி ஒரு ஒரு பிரச்சனை மேலோங்கி போயிட்டே இருக்கும். அவர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த போதைப் பொருள் எங்கே இருக்குது என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் கெடுபடியாக இவங்கெல்லாம் மடை கிடைக்க அடித்து கிடிச்சு பெரிய கலட்டெல்லாம் பண்ணுவார். அப்புறம் ஜி பிரகாஷ், நான் அதை கொண்டு வந்து தரேன், என் நண்பனை விட்டுற முடியுமா அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக நான் செய்கிறேன், அதை கொண்டு வந்து கொடுன்றாரு. இவர் போகிறார். போன இடத்துல போதைப் பொருள் ராக்கி எங்கே வச்சார், எப்படி வச்சார் தெரியல. அது எந்த இடம்னு இவர் தேடி கண்டுபிடிச்சார், அதை கொண்டு வந்தாரா, போலீஸ் ஆஃபீஸர் ஒப்படைச்சாரா, இவர் காதலிச்ச பொண்ணோட இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, ஒன்றா ஆயிட்டாரா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த போதைப் பொருள் கிடைச்சதா, இப்படி பல்வேறு கதைகள் வருது. இவர் ராதிகா மேடம் இறப்புக்கு என்ன காரணம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இதில் எழுப்பப்படுது. இதை சுற்றி அந்த அடித்தட்டு மக்கள் இந்த போலீஸாலையும் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் ஆளுகளாலையும் இப்படிலாம் பிரச்சனை செய்யப்படுறாங்கன்ற மாதிரிலாம் கதை அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன ஆகிறாரு, ஜிவி பிரகாஷ் நிலைமை என்ன, அவருடைய நண்பர்களுடைய நிலைமை என்ன, இவர் ஜிவி பிரகாஷ் காதலிச்ச காதலியோட நிலைமை என்ன, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, இப்படி பல்வேறு கேள்விகளோடு இந்த படம் தொடருது. இதோட கிளைமாக்ஸு இதுக்கான பதிலாக அமைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு என்ன காரணன்றத சொல்கிறாங்க, ஒரு திருப்பமாக சொல்கிறாங்க. இந்த விஷயமே இந்த போதைப் பொருளுங்கிறது பின்னாடி தான் அதுக்கான காட்சியாக காட்டுறாங்க. இப்படி போலீஸ் ஆஃபீஸருக்கு அவருக்கு ஒரு மோதல் வந்து போலீஸ் ஆஃபீஸரையே பிடிச்சி கொடுத்துருவார் ஜி பிரகாஷ். அவரை அந்த போதைப் பொருள்லாம் இவர் ஏற்கனவே மேலதிகாரிலாம் இவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, இவரை நிறைய வாடி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, திரும்பி வருவார், இப்படிலாம் கோல்மாலெலாம் பண்ணுவார், பிரச்சனை பண்ணுவார், பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுறவர். கடைசியில் ஜி பிரகாஷ் அந்த போதைப் பொருளுக்காக இவர் இப்படிலாம் பண்ணுறாருன்றத பிடிச்சி கொடுத்துருவா, அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அவர் திரும்பி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறார், திரும்பி வர்றார். ஜிவி பிரகாஷும் அந்த நண்பன் கலையரசனும் ஹாப்பியாக இருக்காங்க, அந்த பொண்ணோடு எல்லாம் சேர்ந்து சந்தோஷமும் வாழ்வும், இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பி பிடிச்சி கொடுத்துட்டேன் ஹாப்பியாக இருக்கும்போது அந்த போலீஸ்கார் ரிட்டர்ன் ஆகிறார். வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு என்ன ஆகுது, அவருக்கான இது கிடைச்சிதா, இவங்க ஏரியாவை சேர்ந்த அந்த ஜிவி பிரகாஷ் நண்பர்கள் அவருடைய காதலி அவங்க நிலைமை என்ன ஆச்சு, அந்த போலீஸார் எப்படி அவங்கள பழிவாங்க முயற்சி பண்ணாரா, அந்த போலீஸ்காரர்கிட்ட இவங்க தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது மீதி கதை சொல்லப்பட்டிருக்கு. வசந்தபாலன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை, அவங்களுடைய மனநிலையை அப்படியே நல்லா அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. வசனங்கள்லாம் அப்படியே அந்த லோக்கலுக்கான வசனம் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் என்ன பேசுவாங்களோ, எப்படி நடந்துக்குவாங்களோ, அவங்களுடைய செயல்பாடுகள், பேச்சு வழக்கு எல்லாமே அப்படியே நல்லபடியாக பண்ணியிருக்காரு. படத்தை சிறப்பாக எடுத்திருக்காரு, படம் நல்லா வந்திருக்கு. பிரகாஷ் அவர் வந்து பிரகாஷ்குமார் கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார். இப்போல்லாம் அவர் வர வர நல்லா நடிக்க தொடங்கிட்டார். இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. பாடல்லாம் இனிமையாக அடுத்தடுத்து பத்து முறை கேட்ட மாதிரி ஒரு ஹிட் தன்மை அந்த பாடல்களில் இருக்குது. படம் நல்லா இருக்குது, நிச்சயமாக அது வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். டைரக்டருக்கு நல்ல பேர் கிடைக்கும், பிரகாஷ் ஜிவி பிரகாஷுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மேலும் மேலும் அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல நடிப்பாற்று உள்ள நடிகர் பாராட்டு படுற அளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கார். அடுத்தடுத்து அவர் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய படங்களில் பார்த்தாலே அவர் நல்லா நடிக்க தொடங்கிட்டார்னு தெரியுது. படம் நல்லா வந்திருக்கு, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்த ஸ்ரீதர மரியதாஸுக்கு நிச்சயமாக நான் அதுக்குரிய லாபம் வந்து சேரும்.
படம் சிறப்பாக தான் வந்திருக்கு, நிச்சயமாக வெளியே வந்து வெற்றி பெறும் என்று வாழ்த்தி அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடு திரைமனசோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.